ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்பின்ஸ் பிபி க்ரீமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்பின்ஸ் பிபி க்ரீம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்த்துருவோம், அதுக்கப்புறமா என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டனிங் அண்ட் பியூட்டி ஃபேர்னஸ் க்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டன்ட் க்ளோ இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி கவர் ஸ்பாட்ஸ், ஸ்பாட்ஸ் நம்ம ஃபேஸில் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கவர் பண்ணும், சன் ப்ரொடெக்ஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 52 ருபீஸ். இதோட குவான்டிட்டி வந்து 15 கிராம் 52 ருபீஸ். ஓகே, ப்ராடக்ட் தான். அதே மாதிரி இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து யூசேஜ் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த டைரெக்ஷன் நம்மளை அப்ளை இதை வந்து நம்ம எந்த டைரெக்ஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாம் வந்து டைரெக்ஷன் ஆஃப் யூசேஜ் இதெல்லாம் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா எல்லாருக்குமே தெரியாது இல்லையா. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, இதிலே இந்த பேக்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இந்த இடத்துல பாருங்கள், யூஸ் ஒன்லி ஹாஃப் த குவான்டிட்டி ஆஃப் யுவர் ரெகுலர் ஃபேர்னஸ் க்ரீம் டுவைஸ் ஏ டே ஒன்ஸ் ஏ டே, அது ப்ராப்ளம் இல்லை. நம்ம எப்போ நம்ம மேக்கப் போடுறோமோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையே போதும். ஸோ நிறைய பிபி க்ரீமோ இல்லை ஃபவுண்டேஷனோ ஃபேர்னஸ் க்ரீமோ எதுவுமே வந்து ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ்லாம் ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன சின்னதாக ஸ்கின் வந்து சுவாசிக்கிறதுக்கு தேவையான அந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அப்படி ஆச்சுன்னா நமக்கு வந்து பிம்பிள்ஸ் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ எந்த க்ரீமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்பின்ஸ் பிபி க்ரீம் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபேர்னஸ் க்ரீமில் பாதி அளவே போதும். ஸோ ஏன்னா இது வந்து நிறைய ஏரியா கவர் பண்ணிடுது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது. அதே மாதிரி பிபி க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 to 15 seconds வந்து டைம் கொடுங்க, அது நம்ம ஸ்கின்ல செட் ஆகி அப்சர்வ் ஆகிறதுக்கு. இன்னொன்று வந்து ஸ்பின்ஸ் பிபி க்ரீமோட நம்ம லாக்மி காம்பேக்ட் பவுடரோ இல்லை நம்ம ஒயிட் டோன் பவுடர் வந்து யூஸ் பண்ணும்போது இன்னும் ஃபினிஷிங் லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேக்கியாகவும் இல்லாமல் ரொம்ப க்ரீமியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அதனால வந்து சீக்கிரமாக நம்ம ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ ஒயிட் பேச்சஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ ஒரு 10 to 5 seconds இது நம்மளோட நார்மல் ஸ்கின் கலர் என்னவோ அதுக்கு வந்துடும். அதே மாதிரி இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம ஸ்கின்ல இருக்க பிம்பிள்ஸ் அதெல்லாம் வந்து கவர் பண்ணிடுது, அதனால பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த பிம்பிள் வந்த மார்க்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாத்தையுமே கொஞ்சம் கவர் பண்ணுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்பின்ஸ் பிபி க்ரீம் வந்து ஓகே ப்ராடக்ட் தான். இதை வந்து நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். இன்னொன்று, எந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடியும் எக்ஸ்பைரி டேட் வந்து கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.